ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சுகன்யா பாலு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு புதினா சாதம் எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இதுக்கு வாணலில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த நல்லெண்ணெயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நான் ஒரு கட்டு புதினாக்கு 2 பச்சை மிளகாய் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். பட் ஏன்னா அந்த காரம் வந்து ரொம்ப இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டு நம்ம இதோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் பூண்டு, ஒரு கை அளவுக்கு பூண்டு போட்டு இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா டீப் ஃப்ரையாக இருந்தாலும் ஓகே தான். அண்ட் ஒரு கட்டு புதினாவை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி குட்டியாக கட் பண்ணி எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா இப்போ ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் ஃப்ரை ஆனதை நல்லா ஆற வச்சு மிக்சி கப்பில் போட்டுட்டு புளி கரைச்சல் தண்ணி வந்து நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதோட மிக்ஸ் பண்ணி நான் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த நல்லா மேஷ் பண்ணி எடுக்கிற அந்த சட்னியை வந்து நம்ம 7-15 டேஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிடலாம். அண்ட் இந்த சட்னி இட்லிக்கு, தோசைக்கு அண்ட் குழிப்பணியாரத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு வாணலை நெய் கொஞ்சமாக போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அண்ட் ஒரு கொஞ்சமாக பூண்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டில் நம்ம வாயில் படும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட முந்திரி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். முந்திரி வேண்டான்றவங்க வேர்க்கடலை கூட நம்ம வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணியும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் இது கூட ஒரு ஆனியன் வந்துக்கும் நான் நல்லா ஃப்ரை பண்ணலை. இந்த ஃப்ரை ஆனியன் வந்து நல்லா சாப் பண்ணி இது ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா டீப் ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி இருந்தால் தான் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த ஆனியன் படும்போது நல்லாயிருக்கும். இது கூட நம்ம ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த சட்னியை 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணி இது கூட நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். ரைஸ் வந்து 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப 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 ஈஸியான புதினா ரைஸு. அண்ட் இந்த சட்னியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ வேணாலும் எடுத்து ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப